தற்போது நாங்கள் பார்வையிட இருப்பது ஃபாரின் மினிஸ்ட்ரி வெரிஃபிகேஷன் அல்லது ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்டஸ்டேஷனுக்காக நாங்கள் செல்வோமாயின் அங்கே ஒரு திகதியையும் நேரத்தையும் நாங்கள் ஆன்லைனூடாக ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் அந்த நேரத்துக்கு சென்று எங்களது வேலைகளை சரியாக செய்து கொள்ள முடியும். கியூவில் நின்று தற்போது முன்னர் போன்று கியூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அதற்குரிய அந்த வெப்சைட்டை தான் நான் இங்கே ஓப்பன் செய்துள்ளேன். அது எனது இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கன்சியூலர் சர்வீஸ் என்று ஒரு லிங்க் காணப்படுகின்றது, ஆன்லைன் கன்சியூலர் சர்வீஸ் என்று. அந்த லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனிலிருந்து கிளிக் செய்யும் போது இந்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு இலங்கையினுடைய இந்த வெப்சைட்டை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வெப்சைட் ஊடாக உங்களுக்கு ஒரு திகதியை இலகுவாக திகதியையும் நேரத்தையும் இலகுவாக தெரிவு செய்து கொண்டு ஆன்லைனூடாக இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முன்னர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்பாயின்மெண்ட்டின் போது உங்களுக்கு கொழும்பில் செய்து கொள்ள முடியும் அல்லது கண்டி, ஜஃப்னா, மாத்தரை, ட்ரிங்கோமலி, குர்நாகல் போன்ற பகுதிகளிலும் அதனுடைய அலுவலகங்களில் இந்த அட்டஸ்டேஷன் வெரிஃபிகேஷனை செய்து கொள்ள முடியும். எனினும் ஒரு விடயம், ஓலவல் ஏலவல் செய்வதாய் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய வெப்சைட்டுக்கு சென்று அங்கேயே ஃபாரின் மினிஸ்ட்ரி வெரிஃபிகேஷனையும் நீங்கள் தெரிவு செய்யும் போது எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டே ஒரிஜினல் ஓலவல் ஏலவல் சர்டிஃபிகேட்டை ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவார்கள். அனுப்பின பின்னர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை இதே போன்று இந்த வெப்சைட் ஊடாக ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை செய்து அங்கே சென்று பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஏனைய பிரான்ச்களுக்கு செல்ல முடியாது. கொழும்பில் உள்ள ஃபாரின் மினிஸ்ட்ரி அலுவலகத்துக்கு மாத்திரமே சென்று ஓலவல் ஏலவல் சர்டிஃபிகேட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரான்ச்களில் செய்வதில்லை. நான் முன்னர் குறிப்பிட்டது போல கண்டி, ஜஃப்னா, குர்நாகல், மாத்தரை, அடுத்ததாக ட்ரிங்கோமலி போன்ற அந்த பிரான்ச்களில் ஓலவல் ஏலவல் செய்யப்படுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வெப்சைட்டை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி ஆன்லைன் புக் செய்து கொள்வது என்பதை பார்ப்போம். இங்கே இந்த வெப்சைட்டில் நாங்கள் ஆன்லைன் கன்சியூலர் சர்வீஸ் செக்ஷன், கன்சியூலர் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் என்று போன்ற பகுதிகள் காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து கெட் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் அட்டஸ்டேஷன் என்று காணப்படுகின்றது. இந்த பகுதியை நாங்கள் கிளிக் செய்ய வேண்டும். செய்வதன் ஊடாக இவ்வாறு ஒரு அப்ளிகேஷனை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் பிரான்ச் நேம் கேட்கப்படுகின்றது. அதில் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் அந்த பிரான்ச்களில் ஒன்றை எங்களுக்கு தெரிவு செய்து கொள்ள முடியும். ஒட்டோவாக இங்கே பிரான்ச் நேம் வழங்கப்படுகின்றது. அதாவது கன்சியூலர் ஆஃபீஸ் கொலம்பு, கண்டி, அவ்வாறு ரீஜனல் கண்டி, குர்நாகல், ட்ரிங்கோமலி, மாத்திரை என்று காணப்படும். நாங்கள் கண்டியை இவ்வாறு தெரிவு செய்து கொள்வோம். அடுத்ததாக டேட்டை எங்களுக்கு ஃபிக்ஸ் செய்ய சொல்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு டேட் ஃபிக்ஸ் செய்வதை கீழே நாங்கள் இவ்வாறு எனி டேட் என்று சர்ச் செய்து கொள்வோம். சர்ச் செய்யும் போது எங்களுக்கு இவ்வாறு கீழே திகதிகள் வழங்கப்படும். இவ்வாறு திகதி நேரத்துடன் வழங்கப்படும். உதாரணமாக டிசம்பர் 1 8 AM 8:30 AM அவ்வாறு காணப்படுகின்றது. இங்கே இந்த ரெட் மார்க்கால் வழங்கப்பட்டவை ஃபுல் பண்ணப்பட்டுள்ளது, அதாவது முழுமையடைந்துள்ளது. எங்களுக்கு அவற்றை செய்து கொள்ள முடியாது. இங்கே அனைத்தும் டிசம்பர் 1 புக் செய்து கொள்ள முடியாது. கீழே செல்லும் போது எங்களுக்கு டிசம்பர் 2 புக் செய்து கொள்ள முடியாது. ரெட் மார்க்கால் காண்பிக்கப்பட்டு ஃபுல் என்று காண்பிக்கப்பட்டால் அங்கே அப்பாயின்மெண்ட் இல்லை என்று அர்த்தம். கீழே நாங்கள் செல்லும் போது டிசம்பர் 5 அனைத்தும் ஃபுல்லாகவே காணப்படுகின்றது. அடுத்ததாக கீழே செல்லும் போது டிசம்பர் 6 கண்டியில் டிசம்பர் 6 கூட இல்லை. உங்களுக்கு வேறு வேறு பிரான்ச்களையும் போட்டு பார்க்க முடியும், இதற்கு முன்னரான அப்பாயின்மெண்ட் திகதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று. அடுத்ததாக டிசம்பர் 7 எல்லோவால் காண்பிக்கப்படுகின்றது. இங்கே எங்களுக்கு எல்லோ என்பது ஹாலிடே என்பதால் அங்கே முடியாத காரியமாக உள்ளது. கீழே அடுத்ததாக டிசம்பர் 8 எங்களுக்கு 8:30 AM இல்லை. அப்பாயின்மெண்ட் 9 AM இல்லை. எனினும் அவைலபிளாக இருக்கின்றது 9:30 AM, 10 மணி, 10:30, 11 மணி இவை இந்த கிரீனால் காண்பிக்கப்படுபவை அவைலபிளாக காணப்படுகின்றது. நாங்கள் 11 மணியை நாங்கள் கிளிக் செய்து கொள்வோம். செய்த பின்னர் இங்கே இவ்வாறு டேட் டிசம்பர் 8 11 AM என்று வருகின்றது. அதன் அவ்வாறு காணப்படுகின்றது. எங்களது பெயர், அப்பாயின்மெண்ட் அப்ளிகன் நேம், டைட்டில் மிஸ்டர் அப்ளிகன் நேம் இங்கே நாங்கள் வழங்க வேண்டும். அப்ளிகன் டெலிஃபோன் நம்பர் ஒன்று, இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் வரும். லோக்கலாக ஃபாரினர்லேருந்தும் செய்து கொள்ள முடியும் என்பதால் ஃபாரினர்களுக்கும் செய்து கொள்ள முடியும். ஃபாரினர் என்றால் ஃபாரினர் nationality local என்றால் local, அடுத்தது NIC number, passport number அல்லது driving license ஏதாவது ஒன்று, அடுத்த email address, அடுத்த address உங்களுடைய permanent address. இவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் ஃபில் செய்து ஒரு கோட் உண்டு வரும், அந்த கோடையும் நாங்கள் கிளிக் செய்து அப்ளை பண்ணி ஃபீ ₹99 ஃபீ கட்ட வேண்டும். அதை எங்களுக்கு கிரெடிட் கார்டு ஊடாக உங்களுக்கு தெரியும் போலீஸ் அப்பாயின்மெண்ட் போலீஸ் ரிப்போர்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்பது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோவை செய்துள்ளேன். அதில் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் செய்வீர்கள். அதுபோன்று உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி பே என்று சொல்லி இங்கே உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டை செய்து கொள்ள முடியும். இவை அனைத்தும் பூர்ணப்படுத்தப்பட்ட பின்னர் தான் அடுத்த ஆப்ஷனுக்கு செல்ல முடியும். எனவே இவ்வாறு பே பண்ணிய பின்னர் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்பை எடுத்து உரிய நேரத்துக்கு நீங்கள் சென்றால் எந்த விதமான ரஷ்யுமின்றி கியூகளில் நிற்காமல் உங்களுக்கு இலகுவாக உங்கள் வேலைகளை செய்து கொள்ள முடியும்.